ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி நடத்துவாங்க, அதுக்கான வெயிட்டேஜ் மார்க் எப்படி கால்குலேட் பண்றது, இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் மாவட்ட வாரியாக சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அதை பார்த்துறீங்க, ஈஸியாகவே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நான் வந்து ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரிவு முறைன்னு. அதாவது விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களுக்கு அளித்த மதிப்பு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பின் அடிப்படையிலும், விண்ணப்பதாரர் சார்ந்துள்ள வகுப்பு வாரியான இன சுழற்சி அடிப்படையிலும், தொடர்புடைய இதர அரசாணைகள் மற்றும் சட்டப்பிரிவுகளின் கீழ் வரும் முன்னுரிமையின் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படும் மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்த மதிப்பெண் மற்றும் இன்டர்வியூ மூலமாக வந்து செயல்படுதான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெயிட்டேஜ் மார்க் வந்து கணக்கிடும் முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா, நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 12th வச்சு வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் 12th வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து 50% மதிப்பெண் வந்து பார்த்தா உங்களுடைய 12th மார்க் வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதேமாரி மீதி 50% மதிப்பெண் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அதை வச்சு தான் உங்களை செலெக்ஷன் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, 50% மதிப்பெண் வந்து பார்த்தா நீங்கள் எடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. மீதி 50% மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக அதை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வெயிட்டேஜ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா சேல்ஸ்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா 12th பேசிங்க தான் அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெயிட்டேஜ் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +2 தேர்வில் அல்லது அதற்கு இணையான தேர்வில் பெற்ற மதிப்பெண் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து +2 எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அல்லது டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் டோட்டலாக அந்த மார்க்கை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மொத்த மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். மொத்த மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும்னா, ஒரு சில பேர் வந்து 1200 மார்க்குக்கு வந்து 12th எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, இன்னொரு சில பேர் வந்து 600 மார்க் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. மொத்த மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும், ஸோ 12th உங்களுக்கு மொத்த மதிப்பெண் எவ்வளோ அந்த மார்க்கை கீழே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு -50 அப்படின்றத பொறுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து பார்த்தா எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துறேன். நான் வந்து 12th எடுத்துக்கேன். ஸோ நான் வந்து 12th வந்து ஒரு 960 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்காக வந்து வச்சுக்கிறேன். டிவைடட் பை கொடுத்துக்கோங்க, டிவைடட் பை. ஸோ எவ்வளோ மார்க் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸாம் எழுதிங்க, நான் வந்து 1200 எழுதியிருந்தேன், நீங்கள் வந்து 600 அப்படின்றது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் -50 அப்படின்றது நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ -50 போட்டுட்டு இந்த மார்க்கை டோட்டல் பண்ணிங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 40 மார்க் வந்து பார்த்தா உங்களுடைய 12th பேசிக்லேருந்து 40 மார்க் வந்துருச்சு. ஸோ 40 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th எடுத்த மதிப்பெண் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம், நான் வந்து இப்போ இன்டர்வியூவில் 50 மார்க் எடுக்கிறேன்னா, ஸோ +50 அப்படின்னு போட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் வந்து பார்த்தா எனக்கு இப்போதைக்கு மார்க்காக வந்துருச்சு. ஸோ இந்த ரேஷன் கடையை வேலையை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 100 மதிப்பெண் இருக்குது. ஸோ வெயிட்டேஜ் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ சேர்த்து 100 மதிப்பெண் வந்து பார்த்தா இருக்கும். அதில் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா எனக்கு 90 மார்க் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா கால்குலேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தா வெயிட்டேஜ் மார்க்கை மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தா சேல்ஸ்மேன் ஜாப்க்கு நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வெயிட்டேஜ் மார்க் மட்டும் என்னென்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க் எல்லாமே சேர்த்து எவ்வளோ மார்க் அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தா சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா பேக்கர் ஜாப், கட்டுநருக்கு அப்ளை பண்ணவங்க எப்படி வந்து கால்குலேட் பண்ணால், நீங்கள் வந்து 10th மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ 10th மார்க் மட்டும் தான் நீங்கள் கால்குலேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க பாருங்கள், 10ஆம் வகுப்பில் பற்ற மொத்த மதிப்பில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் எடுத்த மார்க்கை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே,
என்ட்ரு பாயிண்ட்டு டிவைடட் பை நீங்கள் ஸோ டோட்டலாக அதாவது டென்த்தில் எவ்வளோ மார்க் வந்து டோட்டல் மார்க்னா 500 மார்க் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ 500 அப்படின்றது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த 50 வந்து பார்த்தா இன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக வந்து பார்த்தா 43 மதிப்பெண் வந்து பார்த்தா வந்துருச்சு. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா வெயிட்டேஜ் மார்க். இப்போதைக்கு எனக்கு 43 மார்க் வந்துச்சு. ஸோ 50 மதிப்பெண்ணில் 43 மார்க் நான் வந்து பார்த்தா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். சேல்ஸ்மேனா சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ மார்க், ஸோ நீங்கள் டென்த்தில் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது குவாலிஃபிகேஷன் வச்சு 50 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்றதை நீங்கள் ஈஸியாகவே இப்போயே நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க் வந்து கூட்டிப்பாங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஓகே, நான் வந்து பார்த்தா 90 மார்க் வந்து எடுத்துகிறேன். ஸோ 90 மார்க்கால் எனக்கு வேலை கிடச்சிருமானா அது வந்து பார்த்தா ரொம்பவே வந்து டவுட் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க், அதுக்கடுத்து இன்டர்வியூ வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் அது இன சுழற்சி வாரியாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போதைக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தா 112 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 96 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீமுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசிடிஎன்சிக்கு 72 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தா உங்களுக்கான வேலையப்பே வந்து போடுவாங்க. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா பிசி அப்படின்றதால மொத்தம் பிசியில் 96 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 96 வேக்கன்சியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 96 மார்க் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் வந்து 96 மார்க் எடுத்திருக்கேன்னா எனக்கு முன்னாடி யாரெல்லாம் அதிகபட்ச மார்க் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தா கண்டிப்பாக வருவாங்க. இல்லை நான் தான் வந்து பார்த்தா 96 மார்க் நான் வந்து அதிகபட்ச மார்க்கே நான் தான் வந்திருக்கேன்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல வந்து வேலையப்பே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா எனக்கு வேலையப்பு வந்து கிடச்சிடும். பட் இருந்தாலும் இந்த 96 வேக்கன்சியில் நிறைய வேக்கன்சி வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பிரியும். அதாவது அவங்க வந்து பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னுரிமைக்கு தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த மாதிரி முன்னுரிமை வச்சு அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து வேலையப்பு வந்து கிடச்சிடும். ஸோ விடவாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு முன்னுரிமை போயிடும். அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பேரண்ட்ஸ் இழந்தவங்க அவங்களுக்கு முன்னுரிமை வந்து போயிடும். இன்னும் வந்து பார்த்தா ஒரு 20 விதமான முன்னுரிமை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பேசிக்கில் யாரெல்லாம் 20 விதமான முன்னுரிமைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தா வேலையப்பே கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா அதிகபட்சமாக வந்து ஸோ 10th 12th யார் வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலையப்பு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வேலையப்பு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 112 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாமே வந்து போட்டி போகலாம். இப்போ என்னுடைய கம்யூனிட்டி வைஸை நீங்கள் வந்து போனால் அந்த அதுக்கேற்ற மார்க்குக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். அதிகபட்சம் மார்க் எடுத்தால் அவங்களுக்கான வேலையப்பு கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாகவே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நல்லா வந்து தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான வெயிட்டேஜ் மார்க்கில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஸோ டோட்டலாக வெயிட்டேஜ் மார்க்கும் இன்டர்வியூ சேர்த்து எவ்வளோ மார்க்ன்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது உங்கள் தாளுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கான வேக்கன்சி இருந்து நீங்கள் நிறைய மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலையப்பு வந்து கிடச்சிடும். இதுவே நீங்கள் முன்னுரிமையாக அப்ளை பண்ணிடலாம், இன்னும் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கணும், தகுதி வாய்ந்த விண்ணப்பத்தில் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தா அதிகபட்சமாக ஸோ நேர்முக தேர்வுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் அப்ளிகேஷன் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தா இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நேர்முக தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்களை வந்து பார்த்தா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் சரி நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் சரி அனுப்பி வைப்பாங்க. அதுக்கான எங்கே நடைபெறது போது, அதுக்கான பிளேஸ் என்ன, டேட் என்ன, எந்த டைமில் நடக்கும், அதுக்கான எல்லையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாக அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் உங்களுக்கு வந்து அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கால் லெட்டரை பொறுத்தவரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது நீங்கள் போயிட்டு உங்களுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணலாம் மாரி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தா இன்டர்வியூ வந்து சேட்டாக இருக்கலாம் அவங்களுக்கான எல்லா லிஸ்ட்டையுமே வந்து பார்த்தா வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் பண்ணதுக்கான லிஸ்ட்டு எல்லாமே வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தா வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, சில தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சராசரி மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50:50 என்ற விகிதத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்ற மதிப்பெண் எவ்வளோ அது இன்டர்வியூ அது இந்த இதை வச்சு தான் உங்களுக்கு பேசிக்காக வந்து கால்குலேட் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஓகே, நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போகிறதுல கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அது கூடமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க.
கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிப்பீங்க. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவனுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுடைய அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இன்டர்வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து பார்த்தோம். ஸோ நார்மலாக ஜென்ரலாக என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்கன்னா, ஸோ தமிழ்லேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்பலாம், மேக்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா பேசிக்கான கொஸ்டினாக தான் வந்து கேட்பாங்க, ரொம்ப டஃபாலாக வந்து இருக்காது, நார்மலான கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் அதிகபட்சமாக வந்து கேள்வியில் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ எந்தளவுக்கு என்னென்ன பொருட்கள் ரேஷன் கார்டில் வந்து கொடுக்குறாங்க, எப்படி வந்து கொடுக்கணும், எந்த மாதிரியான அட்டைக்கு ரேஷன் அட்டை வந்து இருக்குது, எந்த ரேஷன் அட்டைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இதை பற்றினா ஃபுல்லாக நீங்கள் தரவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் பற்றி, அதாவது கோஆப்ரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சவே போதுமானது. அதில் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இன்டர்வியூ பொறுத்திருக்கும் பேசிக்காக தான் இருக்கும், நீங்கள் நார்மலாகவே சிம்பிளாகவே அட்டன் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா ரேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து படிச்சுட்டு போனால் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து பூஸ்டாக இருக்கும். ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்க போது. ஸோ வெயிட்டேஜ் மார்க் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய வேகன்சி பொறுத்து உங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயும் உங்களுக்கான வெயிட்டேஜ் மார்க் என்னிடத்தை நீங்கள் போயிட்டு கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.